நாங்க ரெடி ஆயிட்டோம். செல்லக்குட்டி வாங்க வாங்க வாங்க. இந்த ட்ரெஸ்ல நீங்க சூப்பரா இருக்கீங்க. அப்பாக்கு ஒரு முத்தம் கொடுங்க. வெரி குட். புது ஒரு நினைச்சு நம்ம பெத்த புள்ளையே எதிர்த்து நிக்கிறான். அவங்களுக்கு முன்னால நம்ம கெத்தா போய் இறங்கணும் இல்ல? அதெல்லாம் பண்ணிடுவோம் விடு. அது மட்டும் இல்ல சின்ன, நம்ம மகன் பாண்டிக்கும் மருமக மலருக்கும் இது ஒரு பாடமா இருக்கணும். காசு பணம் இல்லன்னு அவங்க நம்மள ஒதுக்கி வச்சாலும் நாம ஒதுங்கி போயிட மாட்டோம்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதை விட முக்கியம், நம்ம சீதாவுக்கு ஒரு விஷயம் புரியும்னு நான் நம்புறேன். அதாவது சொந்த தாத்தா பாட்டி கிட்ட வசதி இல்லைன்னாலும் மனசு நிறைய பாசம் இருக்குன்றத அவளுக்கும் புரிய வைக்கணும்ல. நம்ம பேத்திக்குன்னாயா அது தங்க ஐயா. ஆமாவா, ஏற்கனவே நம்ம ரெண்டு பேர் மேலயும் அம்மா பாசமாக்கிறா. அப்புறம் அது பொறுக்காம தானே அவ அவளை தூக்கின்னு ஓடனா? எனக்கு என்ன தோணுது தெரியுமா சின்ன, நேத்து நைட்டு போன்ல பேசும்போது பாண்டி சொன்னான்ல, நீங்க எதுக்கு இங்க கிடந்து அலைஞ்சுக்கிட்டு நானே அப்புறமா அங்க சீதாவை கூட்டிட்டு வர்றேன்னு சொன்னான்ல. அங்கோலி பைய, அது இருக்கட்டும் சின்ன. எனக்கு என்னவோ அவன் மனசுல நாம வரட்டும்னு தான் நினைக்கிறான், மருமக தான் தடுக்கறான்னு எனக்கு தோணுது. அட நீ போய, அவ பொம்பள எத்தியாவது ஏத்தி விடுவா, இவனுக்கு எங்க போச்சு புத்தி? அதானே அவங்க என்ன பெத்த அப்பா அம்மா அவங்கள இங்க வரவேணான்னு சொல்றதுக்கு நீ யாரு நீ கேட்டிருக்க வேணாம். நவ பெருசா இவர் மவனுக்கு சப்போர்ட் பண்ணவன்ட்டு. ஏய், இவ யாருடி இவ? நான் ஒண்ணும் சப்போர்ட் எல்லாம் பண்ணல, எனக்கு அப்படி தோணுச்சு சொன்னேன். உனக்கு தோன்றதெல்லாம் தூக்கி அப்படி ஓரமா வெயி. அந்த பாண்டி மட்டும் நான் யோகியமா? அவளாச்சும் வேற ஒரு வீட்ல இருந்து வந்தவா. சரி, இவன் நம்ம பெத்த புள்ளையா, நம்ம கூட இருந்து கஷ்ட நஷ்டத்தை பார்த்தவன். அவனை வளர்க்க நம்ம அம்மா கஷ்டப்பட்டிருப்போம், நீ அம்மா கஷ்டப்பட்ட, இதெல்லாம் அவனுக்கு தெரிய வேணாமா? அப்படி இருந்தும் எல்லாத்தையும் விட்டுட்டு மாமியார் வீட்டோட போயிட்டான் காமநாட்டி. அது கூட இருக்கட்டும், அதுக்காக இனிமே நாம ஒதுங்கி ஓரமா இருக்க வேணாம், உரிமையா போய் நாம என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவோம். அப்புறம் சம்மந்தி கிட்ட நான் பேசினேன், அவரும் நமக்கு துணையா இருக்கேன்னு தான் சொல்றாரு சின்ன. ஆமாயா, அப்போல இருந்து இப்ப வரைக்கும் அண்ணாத்தா மட்டும் தான் நல்ல மனுஷனாவே இருந்துனுகிறாரு. ஆமாமா, ஆமா. சரி, யோ மணி என்ன ஆச்சு? ரமேஷ் அட்வான்ஸ் வாங்கிட்டு போனானே, மேல தாளெல்லாம் எத்தியும் காணோம். ஏய், எனக்கு அவன் போன் பண்ணான் டி. பண்ணானா? இப்ப வந்துருவேன்னு சொன்னானே. அப்படியே, சரி நான் உள்ள எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன், அவன் வந்தானா என்னன்னு சொல்லுன்னா. சரி சின்ன. போய் அவங்க பாருங்க. யாரு? உங்க அப்பா அம்மா தான். அவங்க தான் வந்தே தீர்வேன் வாழ்த்தியே தீர்வேன்னு சவால் விட்டாங்கல்ல, அப்படியே வந்தாலும் விரட்டி விட்டுருங்க. அவங்க வந்துருவாங்க,
டக்குன்னு கேக்க கட் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு அவங்க வந்தா வரட்டும், இல்லனா போட்டும். போற போய் தொலைறா. பாண்டி எங்க? அவரா? அவங்க அப்பா அம்மா வராங்களான்னு செக் பண்ண வாசலுக்கு அனுப்பியிருக்கேன். வந்தா அப்படியே திருப்பி அனுப்ப சொல்லிட்டேன். இன்னும் விடலையா நீ? அத ரேவதி அக்காவும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பாவம், அவங்களாலதான் வர முடியல. நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தம்மா, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்ட, அதனாலதான் நானே வந்துட்டேன். இந்த பிரச்சனை வந்ததுல இருந்து அக்கா மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிட்டா. அப்புறமா நம்ம போய் பேசி அவளுக்கு நம்பிக்கை கொடுப்போம். சரி, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன், அத நல்லபடியா செலிப்ரேட் பண்ணனும். சரி அண்ணா. ஆமா, கேக்கங்க. அதோ அங்க இருக்கு. இரு, நான் போய் எடுத்துக்கலாம். இசை, இது எப்படி? என்னங்க வந்துட்டீங்க? எவ்வளவு நேரம் அங்க நிக்கிறது? யாரும் வரல, இதுக்கு மேலயும் வரமாட்டாங்க. ஒருவேளை வந்துட்டா? வந்தா வந்துட்டு போறாங்க. இப்ப அது யார் என்ன பண்ண முடியும்? அவங்க வரதுக்குள்ள கேக் கட் பண்ணிடலாம்னு சொன்னல, அந்த வேலையை பாப்போம் வா. ஏய் மலர், சும்மா இரு மலர். ஏய் பாண்டி, போ போ நில்லு. போ பாண்டி, அமைதியா இரு. சரி, இந்தாங்க இதை புடிங்க. எல்லாரையும் பார்த்தா எனக்கு காமெடியா இருக்கு. அப்படியே அவங்க வந்தாலும் என்ன, அவங்களும் சீதாக்கு ஒரு தாத்தா பாட்டி தானே. என் பேத்தியோட பர்த்டேக்கு அவங்க வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமா? அவங்களும் சீதாக்கு ஒரு வகையில தாத்தா பாட்டி தானே. டேய், சும்மா பெரிய மனுஷ மாதிரி கண்டதுங்களா கருத்து சொல்லாம பேசாம சும்மாறா, ஏதாவது வேலை இருந்தா பாரு. ஆனா நீங்க யாரும் பெரிய மனுஷங்க மாதிரி நடந்துக்க மாட்டீங்களே. சின்ன பிள்ளைக்கு புத்தி சொல்ற மாதிரி தானே நடந்துக்கிறீங்க. அப்படியே அடிச்சு சும்மா இருங்க மச்சா, சண்டை எல்லாம் வேண்டாம். டேய் விஜய், நீ கொஞ்சம் அமைதியா. ஏய் இல்ல பாண்டி, அப்ப எங்க போனாலும் முந்திரி கொட்ட மாதிரி இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கான். சரி மச்சான், விடுங்க. அவன் தான் சைலண்ட் ஆயிட்டான்ல, திரும்ப எதுக்கு அதை பிடிச்சு நோண்றீங்க? சரி விடுங்க, முதல்ல கேக்க கட் பண்ணுவோம். நீங்க வாங்க, சென்டருக்கு போங்க. போங்க போங்க, நீங்க சென்டர்ல நில்லுங்க. மத்தவங்களும் எப்படி வாங்க, கேக்க கட் பண்ணிடுவோம். ஆனா இதெல்லாம் பார்க்க சொல்ல மஜாவாகுதியா? ஐயோ, இந்த செட்ட போட போய் இறங்கனு வச்சுக்க, அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அள்ளு விட்டுடும். யோ ரமேஷ், ஆத்தியா சந்தோஷத்துல பிளாச்சு மூச்சு கூட வராம அப்படியே குத்தி நிக்குது பாரு. அண்ணா எப்படி பாத்தியா? மாசா கெத்தா? வான போய் கலக்கலாம், எந்திரிச்சு வான. யோ, எல்லாரும் வந்து நிக்கிறாங்க, நீ நேரம் மகிழ்ச்சி அப்படியே குத்தி நிக்கிற, ஏந்திரியா. அட என்னது? பாரு,
அண்ணா நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாரு அணி. என்னடா எனக்கு ஒண்ணுமே புரியலடா யோ, சீதா, சீதா, என்னங்க என்ன கிஃப்ட்ங்க இது? சும்மா பறக்குற மாதிரி பொம்மை ஹெலிகாப்டர் இருக்கும்ல, அது ஒன்று வாங்கினேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் சரிதாங்க. இப்போ நாம போய் அங்க நின்னா அதுக்காக அவங்க சண்டை போட மாட்டாங்களா? நாம எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு தான் போணும். அப்படியெல்லாம் எதுக்குங்க அங்க போய்கிட்டு? நாம இல்லாம அவங்க ஏதோ ஒரு வகையில சந்தோஷமா இருப்பாங்க. இருந்துட்டு போட்டுமே, நாம அப்புறமா பாத்துக்கலாங்க. நீ அப்படி நினைக்கிற, ஆனா அந்த குழந்தைக்கு இதெல்லாம் தெரியுமா? அது தாத்தா பாட்டி வரும்னு எதிர்பார்க்கும்ல. நாம போயிடுவோம், என்ன நடக்குதுன்னு பாப்போம். சீனு கிட்ட இருந்து போன் வருது. ஓ, அவங்களும் வந்துட்டாங்க போல இருக்கு. ஹலோ, பாண்டியோட அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாராம். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? எப்போ? இப்போ அங்க அந்த சின்ன தாய் கிட்ட கதறிக்கிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாண்டியும் மலரும். ஆசை ஆசையா பேத்தியோட பிறந்த நாளுக்கு வர்றதா இருந்தாங்க. வரக்கூடாது அது இதுன்னு சொல்லி அவரை தடுத்து அந்த மன உளைச்சல்லைய அவரை கொன்னுட்டாங்க. இந்த பாவி பசங்க, விடுங்களா. ஏய் ஏய், வரடா வரடா. ஏய் நிப்பாடா நிப்பாடா, முட்டா பையல முட்டா பையல. மனுஷனாடா நீ, அறிவு இருக்காடா உனக்கு? இங்க கொண்டாட்டம் கேக்குதா? அங்க என்ன பிரச்சனை நடக்குது தெரியுமாடா உனக்கு? தேவையில்லாம எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்றீங்க? போங்க இங்க இருந்து முதல்ல. ஏய் பயமுடு நீ. டேய், உங்க அப்பா அங்க செத்து கிடக்காரா? நல்ல மனுஷன் இப்படி கொன்னுட்டீங்களடா பாவிங்களா. டேய், அவர் அவர் உங்ககிட்ட என்னடா அப்படி பெருசா ஆசைப்பட்டாரு? பேத்தியோட பிறந்த நாள்ல அவரும் வந்து நிக்கணும் தான ஆசைப்பட்டாரு. அதுக்கு போய் அவரை வரக்கூடாதுன்னு தடுத்து
அந்த அதிர்ச்சியிலே அவர் நெஞ்சு வழி வந்து போய் சேர்ந்துட்டாரா? நீங்கெல்லாம் உருப்படவே மாட்டீங்கடா. அப்படிங்களா? பெத்த அப்பனையே அப்படி கொண்டுட்டியடா. என்னங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து கெடுக்கிறதுக்காக போய் சொல்றீங்க என்ன? டேய், உங்களை மாதிரி போய் சொல்ல நினைச்சாரா என்ன நீ? அறிவு கட்ட முண்டோ, ஒருத்த செத்துட்டானே வேணாலும் போய் சொல்லுவானாடா. டேய், அம்மா தான் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. இத கூட உங்ககிட்ட போன் பண்ணி சொல்லக்கூடிய நிலைமையில நீ அவங்க கிட்ட நடந்துக்கல. டேய் மலர், இந்த மொத்த பாவமும் பழியும் உன்னாலதான். இவனை தூண்டி விட்டு பிளாக்மெயில் பண்ணி அவங்கள வரக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணது நீ தானே? நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உன்னெல்லாம் பார்க்கவே அசிங்கமா இருக்கு. ஏய், அவரை ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னல, இனிமே ஜென்மத்துக்கு வரமாட்டாரா? நீ எல்லாம் ஒரு புள்ள. வாசிதா எழுந்திருப்பா அப்பா. அப்பா அப்பா அப்பா
நன்றி கட்ட பயல உனக்கெல்லாம் இவரோட காலடியில உட்கார யோகிதே இல்லடா. வெள்ள போடா, வெள்ள போயிடு, வெள்ள போடா, வெள்ள. ஐயோ பாடு படிச்சிருவா பாபா, நான் தப்பு பண்ணிட்டேன் பா, படிச்சிருவா போடா, என்ன போடா, ஒன்ன பண்ணிக்கிறதா, படிச்சிருந்தாண்டா பண்ணிக்க முடியும். எடுத்துட்டு இங்க வந்து ஒப்பாரி வச்சு நாடகம் ஆடுறியா? யாரடா யா மாத்திர? என் கண்ணு முன்னாடி நிக்காம போயிடு, இல்ல அடிப்பா, அடிப்பா, திருப்பால கூட அடிப்பா.